எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும், தயாரிப்பாளர், இயக்குனர், நடித்த நடிகர்களுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. முதல்ல மறக்கிறதுக்கு முன்னாடி, முருகன் சார், ஒரு தயாரிப்பாளராக நான் உங்களை வாழ்த்துறேன். உங்கள் படம் வெற்றி அடைஞ்சு நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும், லாபத்தோடு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் புதுசாக இப்போ தயாரிப்பாளர் ஆகியிருக்கேன். ஸோ தயாரிப்பாளரோட பொறுப்பு என்னன்றது, ஒரு தயாரிப்பாளரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது எனக்கு இப்போ தான் உணர்கிறேன். அது மிக கடினமான ஒரு பொறுப்பு. ஸோ முருகன் சாருக்கு வந்து நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். கருப்பழனியப்பன் பிரதர் வந்து நானும் சேர்ந்து சிவபதிகாரம் என்ற படம் பண்ணோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் எனக்கு என் கெரியரில், ஈவன் ஆஃப்டர் 10 இயர்ஸ், நான் ரொம்ப பெருமைப்படுற ஒரு படமாக வந்து சிவபதிகாரம் நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஏன்னா நான் பழனியப்பன் ஓட சேர்ந்து பண்ண சிவபதிகாரம் ஆடியோ லான்ச்லேயே நான் சொல்லியிருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போது எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னா பெருமையாக நான் டான் பாஸ்கோன்னு சொன்னேன். காலேஜ் போகும்போது எந்த காலேஜில் படிக்கிறேன்னா பெருமையாக லாயலா காலேஜ்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் நான் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக நான் வந்து சிவபதிகாரம் என்ற படம் வந்து இடம்பெறும் நான் ஒவ்வொரு மனிதர்கிட்ட நான் சொல்லும்போது. வித்யாசாகர் சார் வந்து எனக்கு ஐ நோன் ஹிம் பிஃபோர் ஐ பிகேம் அன் ஆக்டர். எனக்கு வந்து அந்த சிவபதிகாரம் படம் மூலிமா நிறைய ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காரு. யுகபாரதி என்னோடய வெற்றி, எனக்குன்னு ஒரு முகவரி, பட்டித்தொட்டி வரைக்கும் ஒரு முகவரி கிடச்சிருக்குன்னா அதில் யுகபாரதிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ அவருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த விமல், விதார்த் ரெண்டு ரமேஷாக எனக்கு தெரியும். ரெண்டு பேரோட நிஜ பேர் வந்து ரமேஷ். கூத்துப்பற்றையில் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து வேலை செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த ரெண்டு ரமேஷ் வந்து விதார்த்தா விமலா ஜெயிக்கும் போது தான் எனக்கு தமிழ் சினிமா மேலே அதிக நம்பிக்கை இருந்தது, அதிக நான் நேசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு நான் இவங்க ஏற்கனவே நிறைய வருஷங்களாக நான் கூத்துப்பற்றையில் ஈடுபட்டிருந்தாங்க. நான் செல்லம்மைக்கு முன்னாடி காந்தி கிருஷ்ணா அவர்கள் முத்துசாமி சாரின் கூத்துப்பற்றையில் என்னை சேர்த்து விட்டார். எனக்கு அந்த அந்த உலகத்துக்கு உள்ளே போகும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரமிப்பாக இருந்தது. அதாவது என்னை விட இல்லை, த மோஸ்ட் டேலண்டட் ஆர்டிஸ்ட் அங்கே இருந்தாங்க. அந்த அந்த ஒரு சின்ன ஒரு இடத்துல எது கொடுத்தாலும் சிறப்பாக வந்து நடித்து கொடுத்தாங்க. எனக்குள்ள ஒரு பயங்கர கோவம் வந்தது, இவங்களுக்கு தான் சான்ஸ் கொடுக்கணும், இவங்க தான் முன்னுக்கு வரணும், இவங்க தான் நடிக்கணும், இவங்க தான் ஹீரோ ஆகிறதுக்கான அத்தனை விஷயங்களும் இவங்ககிட்ட இருந்தது. இவங்களை பார்த்து தான் நான் ஐ ஸ்டார்டட் எக்விப்பிங் மை செல்ஃப். அந்த செல்லம்மைக்கு முன்னாடி ஒரு ஒரு பொறுப்பு வந்ததுன்னா விமலுக்கும் விதார்த்துக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அதில். அதுக்கப்புறம் நானும் விதார்த்தும் வந்து சண்டைக்கோழியில் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் இவங்க ஹீரோவாக வந்து ஜெயிக்கும்போது எனக்கு ரியலி ஐ தேங்க் த டைரக்டர்ஸ். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை இயக்குநர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் அத்தனை விமல் விதாத் தவிர நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஒரு விஷயம், இன்னார் குடும்பத்து சார்ந்த ஒரு நடிகர், இல்லை இந்த ஸ்டாரோட பையன், இல்லை இந்த அதிக பணம் உள்ள ஒரு தயாரிப்பாளர் பையன், அப்படி இல்லாமல் யார் வேணாலும் டேலண்ட் உள்ளவங்க இன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு பாதையை வந்து அவங்க தான் வழிகாட்ட காட்டியிருக்காங்க. ஸோ ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். அவங்க இல்லாமல் ரமணாவுக்கும் சஞ்சய் பாரதி என்னோட நெருங்கிய நண்பர்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் கருப்பழனியப்பன். கருப்பழனியப்பன் என்ன மாதிரி தான் ஒரு போராளி, கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் வெற்றி நோக்கி கூடி சீக்கிரம் வெற்றி வரும். ஐ லவ் யூ அஸ் அ டைரக்டர், ஐ லவ் யூ அஸ் அ டெக்னீஷியன், ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் யாராவது விட்டேன்னா மறந்து ஐம் சாரி, அது அவ்வளோதான் என்னோட மெமரி பவர். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட், காட் பிளெஸ் யூ.